கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே நாம் தேவனோடு ஆராதிக்கும்படியாகவும் ஐக்கியம் கொள்ளும்படியாகவும் தேவன் இந்த நாளில் கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு சிறந்தவதாக தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் நாம் அவரை சோதரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, நேற்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, ஆதி மந்திரமானவரே, ஆல்பா ஒமேகாவானவரே, பலமுள்ள தூதாய் இறங்கி வந்தவரே, எங்கள் வார்த்தையாகிய மனவாளனே, நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே, துதி மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் மீண்டுமாக தேவனே எங்களுடைய வார்த்தையின் ஐக்கியத்துக்குள்ளாக எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் தேவனே. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே வேதத்திலே மறைக்கப்பட்ட ஏழாவதுன் ரகசியத்தை இன்றைக்கு நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காகத்தான் தேவனே இன்றைக்கு பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிற ஆண்டவரே, தேவனே இனி காலம் செல்லாது என்று நீ சொல்லியிருக்கின்றீர். ஏனென்றால் நித்தியமான தேவன் இந்த பூமியில இருந்து இறங்கியிருக்கும் போது காலத்துக்கு இங்கே வேலை இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலம் முடிவடைய போகிற முடிவின் கட்டத்தில் இருக்குது ஆண்டவரே. ஆனால் மனவாட்டிக்கோ ஆண்டவரே நித்தியத்தின் செய்தியை நீ தந்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீ வெறுமையாக்கி தேவனே உங்களுடைய வார்த்தை என்னும் ஆண்டவரே அந்த எண்ணெயினாலே பரிசுத்தாவினாலே ஆண்டவரே எங்களை நிரப்ப வேண்டும் முடியாது. நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே தேவனே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்று தேவனே மன மகிழ்ச்சியோடு நின்று செல்ல கிருபையாக உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த வார்த்தையினாலே நாங்கள் மறுரூபமாகத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய சிந்தை புதிதாகத்தக்கதாக தேவனே கிருபையாக உதவி செய்யும். பாதுகாத்துக்கொள்ளும் தாராளமே முடிவு போலதும் உங்களுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீரே வழி நடத்தும் எல்லா துதி கனமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். அமேன். நம் பாட்டு தரையிலே 22வது பாடலையும் பாடுவோம். என் ஆத்துமா நேசராம் இயேசு, என் நாளிலும் சிறந்தவர் அவர் என்பது.
சமூகம் என் சந்தோஷமே, நிறைவான சந்தோஷம் என்பது. அவர் சமூகம் என் சந்தோஷமே. அதுபோல் ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முடிவிலே இந்த சுகமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக
நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ராஜுடைய சிஸ்டர் மனைவி சகோதரி கூட ஃபிட்ஸ் வந்து அவரும் சுகமாக இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்ன அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் தேவன் சுகம் தந்து உதவிச்சபடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை அவர் வழிநடத்துகிறார், நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். ஆகவே தேவனை மையமாக வைத்து இந்த ஜீவியத்தை நாம் தொடர்வோம். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் ஒன்றும் இருக்காமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து தொழுது நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜீவிக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் அவரை பாடாமல் துதிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் அவர் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் வேதவசனத்தை வாசிக்காமல் இருக்கக்கூடாது. செய்தி படிக்காமல் இருக்கக்கூடாது. இப்படியாக தேவனுக்குள் ஜீவிக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும். ஆகவே அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. மேகத்திலிருந்து அவர் தேச தலையை திருப்பி அவருடைய அழகான கண்களை கொண்டு இந்த பூமியை இருக்கிற மனவாட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஒரு சிட்டுக்குருவியை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அதை விட அவருடைய மனவாட்டியை அவர் நேசிக்கிறார். இன்னும் சென்னையில் இன்னும் வெளி இடங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஆசீர்வித்து யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நாம் இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வாசித்த இந்த வேதவசனம் தேவன் ஆசீர்வித்து நமக்கு தேவையான செய்தி தந்து உதவி செய்யும்படி இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமாம், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. வாசித்த இந்த வேதவசனங்களிலிருந்து நான் இந்த மாலை வேளையிலே இங்கே பேச விரும்புகிற செய்தி தலைப்பு இந்த கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை வந்து பாருங்கள் என்பதுதான் செய்தியின் தலைப்பு. த டைட்டில் ஆஃப் த மெசேஜ் இஸ் கம் அண்ட் சி தட் வேர் ஜீசஸ் வெல்ஸ் இன் த எண்ட் டைம். இந்த கடைசி நாளிலே இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை வந்து பாருங்கள் என்பதுதான். நாம் இங்கே வேதவசனங்களை வாசித்தோம். அப்பொழுது வசனம் 35 வசனம் 35 பாருங்கள். அந்தபடி மறுநாளிலே யோவானும் அவனுடைய இரண்டு சீஷர்கள் அவனுடைய சீஷர்கள் இரண்டு பேரும் இருக்கும்போது again the next day after John stood and the two of his disciples யோவானும் அவருடைய இரண்டு சீஷர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். மறுநாளிலே யோவான் யார்? அவர் முதல் உரைக்கு முன்பாக ஒரு முன்னோடி. John was the forerunner for his first coming. முன்னோடியாக இருந்தார் யோவான். ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகர். அவருடைய இரண்டு சீஷர்கள், ஹிஸ் டூ டிசைபிள்ஸ், அவருடைய இரண்டு சீஷர்கள் தே ஸ்டாண்டிங் தேர் நின்று கொண்டிருக்கார். தே சா ஜீசஸ், அவர்கள் இயேசுவை பார்த்தார். வெர்ஸ் 36 வசனம் 36 இயேசு நடந்து போகிற போது அவன் கண்டு இதோ தேவாட்டுக்கு என்றான். அண்ட் லுக்கிங் அபவுன் ஜீசஸ் ஆஸ் ஹி வாக்ட் ஹி சேட் ஹி சேட் Behold the Lamb of God. இதோ தேவாட்டு குட்டி என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதை அவரது சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். And the two disciples heard him speak and they followed Jesus. யோவான் அப்படி சொன்னதை கேட்டு அவருடைய இரண்டு சீஷர்களும் இப்பொழுது யோவானை விட்டு விட்டார்கள். They left John. யோவானை விட்டுவிட்டு they followed Jesus. இயேசுவை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள். அதுக்காக யோவான் கோச்சிக்கிட்டாரா? இல்லை, கோவப்பட்டுட்டாரா? என்ன இவ்வளோ நாள் எனக்கு சீசராக இருந்தாங்க, என் கூட இருந்தாங்க இவ்வளோ நாள், இப்போ திடீர்னு என்னைய விட்டுட்டு என்னைய கலட்டி விட்டுட்டு இயேசு பின்னாடி போகிறாங்களே அப்படின்னு யோவான் கோவப்படவில்லை. அவன் சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுடைய ஊழியமே அதுதான். தட் இஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி டு விண்டிகேட் த மெசாயா. மெசியாவை சுட்டி காட்டுவது தான் அவனுடைய ஊழியம். யோவானுடைய ஊழியம் அதுதான். ஆகவே அவனுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய ஊழியம் இயேசுவை சுட்டி காட்டுவது தான். அதனால் அவனுடைய சீஷர்கள் இயேசுவை பின்பற்றும் போது அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அதற்காக தான் அவன் அனுப்பப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஃபார் தட் ரீசன் ஹி சென்ட். அந்த அப்படியாக அவர்கள் இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்வதை கண்டு என்ன தேடினீர்கள் என்றார். அவங்க உடனே இயேசு பின்னாடி வர்றதை பார்த்துட்டார். யோவான் விட்டு ரெண்டு பேரும் யார் பின்னாடி வராங்க? ஜீசஸ் பின்னாடி வராங்க. அப்போ அவர் இயேசு திரும்பி பார்த்து என்ன தேடுறீங்க, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அதற்கு அவர்கள் ரபி நீ எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம்.
Then Jesus turned and saw them following and said unto them, What seek ye? They said unto him, Rabbi, which is to say, being interpreted, Master, where dwellest thou? அவர்கள் இப்ப ரபி என்று அழைத்தார். ரபி என்ற வார்த்தைக்கு போதகர் என்று போதகர் என்று அர்த்தம். The word rabbi means the teacher, the master, போதகர் என்று அர்த்தம். Rabbi, where do you dwellest? They asked. எங்கே நீர் தங்கி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டார். அவர்கள் இயேசு they wanted to see the place that Jesus dwells. இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற இடத்தை பார்க்க அவர்கள் ஆசைப்பட்டார். பார்த்தீங்களா, அவங்க ஆசை பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்துட்டாங்க. இயேசுவை பார்த்தது மட்டும் பத்தாது அவங்களுக்கு, அவர் எங்கே இருக்கிறார் அவரு பார்த்துட்டோம். அதெல்லாம் ரைட்டு தான், ரவியை பார்த்தாச்சு. இப்போ அவங்களுடைய விருப்பம் என்னது, அவர் எங்கே தங்கி இருக்கிறாருன்னு பார்க்க ஆசைப்பட்டார். தே டிசையர் டு சீ வேர் ஜீசஸ் டுவெல்ஸ், வேர் ஹி அபோட், எங்கே அவர் தங்கி இருக்கிறார் என்று தே வாண்டட் டு சீ, அதை பார்த்து அவர் விரும்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளோ முக்கியமோ, இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். Jesus is very very important. அவர் தான் ரொம்ப முக்கியம். The same that where Jesus dwellest is important. அதுபோல் இயேசு எங்கே தங்கி இருக்கிற, இயேசு தான் முக்கியம். அதுபோல் இயேசு எங்கே தங்கி இருக்கிறாருன்னு இடமும் முக்கியம் ரொம்ப. அல்வி அப்படிஸ்லாம் டோலி சில பேர் பா எங்கே அது தங்கியிருக்கிறான்னு பார்க்கணியா, அவன் எந்த இடத்துல அந்த அவர் எங்கே இருக்கிறாருன்னு அந்த இடத்த பார்க்கணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்க இடத்தை பார்க்க ஆசைப்படுவாங்க. அதே போல் இவர்கள் இயேசு கிறிஸ்து தங்கி இருந்த இடத்தை பார்த்தவர்கள் ஆசைப்பட்டார்கள். அல்வி அமேன் பிரைஸ்லாம். இங்கே நான் பார்க்கும்போது ஆகவே இயேசு அவர் என்ன சொன்னாரு, நீங்க எங்க ஆண்டவரே நீங்க எங்க தங்கி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நான் என்னைய பார்த்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன போங்க அப்படின்னு சொன்னார். அவர் இல்லை, அவர் என்ன சொன்னார் பாருங்க, அவர்கள் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அவரை தினம் அவர்கள் தங்கினார்கள். அப்பொழுது ஏற்கனவே 10 மணி வேலையாயிருந்தது. He said unto them, Come and see. They came and saw where he dwelt and abode with him that day, for it was about the 10th hour. Jesus said, Come and see that the place that where I am abiding. Na enga thangi irukkirendra edatha vandu paarungal endru solrar. They came and see. Avargal vandu paarthaargal. Avargal enna sagodharargale, adhe pola likewise we want to know that where Jesus dwells in this end time. This is the very very important thing in the end time. Hallelujah. Praise God. அதே போல இந்த கடைசி நாளிலே அந்த முதல் வருகையில், that was the first coming, அது முதல் வருகை. முதல் வருகையில இயேசு தங்கி இருந்த இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். இப்பொழுது நாம் இரண்டாவது வருகையில் இருக்கிறோம். இப்பொழுது இந்த இரண்டாவது வருகையில் இப்பொழுது இயேசு எங்கு தங்கி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We should know that where Jesus dwells in the end time. இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். முடியுமா? இயேசு என்ன சொன்னார், வந்து பாருங்கள். ஜீசஸ் said, come and see. இயேசு கிறிஸ்து வராதே என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார், அவர் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்களை அவர் அழைக்கிறார். ஜீசஸ் கால்ஸ் அண்ட் ஹிம். இயேசு அவரிடத்தில் அழைக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களை, உண்மையாக தம்மை தேடுகிறவர்களை அவர் தடை செய்வதில்லை, அவர்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் காட். இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பார்கள் தருவேன் என்று ஜீசஸ் சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் அவரிடத்தில் வர வேண்டும். All the people that heavy laden, they can come and see, come to Jesus. He will give the rest. அவரிடத்தில் வந்தால் அவர் அவர்களுக்கு இறைப்பார்கள் தருவார். அப்படிமானவர்களே, அல்லேலூயா. ப்ரைஸ் காட். ஆகவே நாம் இங்கே பார்க்கும்போது இதனாலே இயேசு வந்து பாரு என்று சொன்னார். இதனாலே வந்து பார்க்க வேண்டும். வந்து பார்ப்பதற்கு முன்பு நாம் சில காரியங்களை, ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் முதலாவது எக்ஸாம்பிள் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, there was not lived. Abraham's brother's son. அப்ரஹாமுடைய சகோதரனுடைய மகன் லோத் வாழ்ந்தான். He was lived in Sodom and Gomorrah. சோதம் குமாராவிலே அவன் வாழ்ந்தான். அது ரொம்ப பாவமுள்ள நகரமாக இருந்தது. அந்த God called him. God called Lot, come out of that city.
தேவனியோ அந்த லோத்துனா இதா சோதம் குமாரா அந்த சோதம் குமாரை விட்டு வெளியே வா என்று அழைத்தார் தேவன் சோதம் குமாரை விட்டு லோத்தை வெளியே வா என்று சொன்னார் நெக்ஸ்ட் மேன் அடுத்த மனிதன் சி நோவா அடுத்தது யார் பார்த்து நோவா நோவாவை பார்த்து சொன்னார் God sent unto Noah go in நோவாவை பார்த்து அவர் என்ன சொன்னார் உள்ள போ ஒருத்தரை பார்த்து என்ன சொன்னார் வெளியே வாங்கறாரு ஒருத்தரை பார்த்து வெளியே வாங்கறாரு ஒருத்தரை பார்த்து என்ன சொன்னார் உள்ள போன்றார் நோவாவை பார்த்து உள்ளே போ என்று சொன்னார் another man ஈனாக் அடுத்த மனிதன் யாரு ஏனோக்கு ஏனோக்கு வாழ்ந்தார் தேவன் ஏனோக்கை பார்த்து சொன்னார் come up hither ஏனோக்கை பார்த்து சொன்னார் மேலே போ வா என்று சொல்லி தேவன் சொன்னார் அல்லேலூயா பிரேஸ் three men there are three men god said and one man come out from that city come out one man next man go in அடுத்து மனிதன் என்ன சொன்னார் உள்ளே போ என்று சொன்னார் and the next man come up hither go up மூன்றாவது மனிதன் இடத்திலே அவர் மேலே போ என்று சொன்னார் ஆகவே இந்த மூன்று மனிதர்களும் ஒரு மூன்று காரியத்துக்கு அடையாளமாக இருக்கார் these three are the examples in the end time first the people of god should come out from the denomination come out from the sinful world is தேவனுடைய பிள்ளைகள் பாவமுள்ள உலகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் ஸ்தாபனங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் அதான் லோத்து லோத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சோதம் குமார் ஆகிய டினாமினேஷன் அதுலேருந்து வி ஷுட் கம் அவுட் அதுலேருந்து வெளியே வர வேண்டும் ஸ்தாபனத்திலிருந்து நெக்ஸ்ட் அடுத்தது என்னது கோயிங் அடுத்த கட்ட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அடுத்த ஸ்டேஜ் கோயிங் உள்ளே போ Where should we go in? We should go into the church. Hallelujah. Come out from the denomination first. Next, go into the church. அடுத்து சபைக்குள்ள போ. சர்ச்சுக்குள்ள போ அப்படினா. இரண்டாவதாக. The third, மூணாவதாக. Go up, bride. Go up in the rapture. Hallelujah. Glory. அடுத்தது மனவாட்டியை பார்த்து. God sent unto the bride. தேவன் மனவாட்டியை பார்த்து. You go up from the church. சபையிலிருந்து மேலே மேலே போய் சொன்னார். இஸ்ரேல் ஜனங்கள். People of Israel. The congregation of Israel. First day came out from Egypt. அவர்கள் முதலாவதாக அவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள் Then they go into the promised land, the Canaan. அடுத்தது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்றார் ஆகவே நாம் ஸ்தாபனத்திலிருந்து வெளிவந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் இப்போ முதலாவதாக நம்ம ஸ்தாபனத்திலிருந்து வெளிவந்திருக்கிறோம் இப்போ வெளிவந்து இப்போ எதுக்குள்ளே போயிருக்கிறோம் சர்ச்சுக்குள்ளே போயிருக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணுவோம் வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட் வி ஷுட் கோ பிரைட் ஷுட் கோ இன் த ராப்சர் மனவாட்டி எடுத்துக்கொள்ள முடியல அவள் செல்ல வேண்டும் Now, the book of Revelation chapter 6, வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒன்று ஆட்டுக்குட்டியாகவும் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து போர் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் And I saw when the lamp opened one of the seals and I hear as it were the noise of thunder one of the four beasts saying come and see முத்திரைகளை உடைக்கும் போது ஆட்டுக்குட்டியானவர் ஜீவன்கள் வந்து முதல் ஜீவன் வந்து முதல் முத்திரை உடைக்கும் போது முதல் ஜீவன் வந்து போர் என்று சொல்லுகிறது எப்படி இயேசு சொன்ன அதே வார்த்தை the same way that Jesus said unto the disciple of John யோன் இயேசு சொன்ன வந்து பாருங்கள் என்று சொன்னார் அதான் கமன் சி வந்து பாருங்கள் முதல் முத்திரை உடைத்த போது ஒரு ஜீவன் முதல் ஜீவன் சொல்லி வந்து பாருங்க ரெண்டாம் முத்திரை உடைச்ச போது ரெண்டாம் ஜீவன் வந்து பாருங்க சொல்லிச்சு மூணாம் முத்திரை உடைச்ச போது மூணாம் ஜீவன் வந்து பாருங்க சொல்லிச்சு நாலாம் முத்திரை உடைத்த போது நாலாம் ஜீவன் வந்து சொல்லிச்சு அப்படியே சொல்லிட்டு போலாமா அஞ்சாம் முத்திரை உடைச்ச போது அஞ்சாம் ஜீவன் இல்லை இல்லை நோ நோ ஒன்லி ஃபோர் பீஸ்ட் ஃபோர் க்ரீச்சர்ஸ் நாலு ஜீவன்கள் தான் ஃபோர் சி ஃபோர் க்ரீச்சர்ஸ் ஃபோர் பீஸ்ட் ஃபார் ஃபோர் சீல்ஸ் நாலு ஜீவன்கள் நாலு முத்திரைகளுக்கு வந்து பார் வந்து பார் அஞ்சுக்கு ஆறுக்கு ஏழுக்கெல்லாம் இல்லை நோ பீஸ்ட் டோல்டு ஃபைவ் சிக்ஸ் செவன் சீல்ஸ் நெக்ஸ்ட் த்ரீ சீல்ஸ் அடுத்த மூன்று முத்திரைகளுக்கு அவைகள் சொல்லவே இல்லை ஆகவே இப்பொழுது ஜீவன்கள் சொல்கிறது வந்து பார் என்று சொல்கிறது ஜீவன்கள் சொல்கிறது வந்து பார் என்று சொல்லுது The book of Revelation chapter 18 வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் verse 4 வெளிப்படுத்தல் 4 18 4 18:4 பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்கிட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேர்ந்து வாதைகள் அகற்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் இப்பொழுது
இன்னொரு சத்தம் next voice says said and I hear another voice from heaven saying come out of her my people that he be not partakers of her sins and that he receive not of her plagues a voice from heaven said come out from her her means the denomination the mother harlot the whore of the and Babylon Babylon day and the Roman Catholic Church Roman Catholic Church and other denomination avalai vittu veliye varunnu oru sattam vandhathu and the sattam yaarude sattam that and the sattam yaarude sattam yelam thodrude sattam hallelujah praise god nammala veliye edha kettu nam veliye vandhom sthapanathu vittalam RCCS Pentecostal Pentecost sabayila da nammala irundhom nam eppadi veliye vandhom kochi veliye vandhoma அவங்கள விட்டு வேணாம் அப்படின்னு போச்சுட்டு இல்ல அப்படி இல்ல செய்தியை கேட்டு வெளியே வந்தோம் அலுவலியா பேசுறோம் யாருடைய செய்தி திருத்த செய்தி ஏழாம் தொழில் அப்ப இந்த சத்த ரெவலேஷன் சாப்டர் 18:4 இஸ் த வாய்ஸ் ஆஃப் த 70 ஏஞ்சல் He said unto us, O people of God, come out from the denominations, he said, from the whore, from the denominations. So we came out from the denominations unto the message. I mean, செய்தி அந்த ஸ்தாபனத்திலிருந்து செய்திக்கு வந்தோம் The first thing is come out. முதல் காரியம் என்னது வெளியே வா. Come out from the denominations. Come out from man-made doctrines. மனித உபதேசங்களை விட்டு ஸ்தாபனங்களை விட்டு முதல்ல வெளியே வா என்று சொன்னார். Next is come and see. அடுத்த காரியம் என்னது வந்து பாருங்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இன்னும் பார்ப்போம் எத்தனை ஜீவன்கள் சொன்னது போல நான்கு ஜீவன்கள் four beasts said. நான்கு ஜீவன்கள் the four beasts என்னது the lion faced beast singamugam illa spirit lion faced spirit singamugam illavi apra calf spirit kaalai illavi next man faced spirit man spirit manida apra the spirit of the flying eagle varakra kalu four spirits naal aavigal irukirathu here is four spirits inda naal aavigalukku ethana sab naal aavigalla ஏழு சபகாலம் முடிஞ்சது naal aavigal ethana sabakaalam mudinjathu within the four spirits the seven churches finished within the four seals naal mudrayila within the four seals seven churches finished sila per nambanga yel sabakaala irukka mari yel mudra appo yel sabakaalathu yel mudra appdi nambanga adhu oru vidhathula solalam we can compare pannala adha innoru vidhu compare pannalam ana inge compare pannumbodhu idu eppadi pannanum naal mudra adha dhaan mudra jeevan sundhi indha jeevan mudal jeevan undu mudhe sabai அது இரண்டாவது காப் ஸ்பிரிட் எந்தெந்த சர்ச்சேஜஸ் செகண்ட் சர்ச் தேர்ட் சர்ச் ஃபோர்த் சர்ச் காப் ஸ்பிரிட் மேன் மேன் ஸ்பிரிட் மனிதாவி 6th 5th அண்ட் 6th லூத்தர் அண்ட் வெஸ்லி மேன் ஸ்பிரிட் லூத்தர் வெஸ்லி அஞ்சாவது சபை ஆறாவது சபை அடுத்தது ஃப்ளைங் ஸ்பிரிட் மனித பறக்கிறக்கல் ஆவி 7th சர்ச் அப்ப ஏழு சபை காலத்துல எத்தனை முத்திரை நாலு முத்திரை அப்போ சபை காலங்களிலே ஜீவன்கள் வந்து பார் என்று கூப்பிடுகிறது இந்த சர்ச்சேஜஸ் தி பீஸ்ட் தி கிரியேச்சர்ஸ் காலிங் தி பீப்பிள் ஆஃப் காட் கம் அண்ட் சீ சபை காலங்களிலே சபை அங்கே வெளியே வந்து பாருங்கள் என்று சொல்லி ஸ்தாபனத்திலிருந்து வெளிவந்த மனவாட்டியை அந்த ஜீவன்கள் கூப்பிடுகிறது இந்த ஏழு ஜீவன்கள் ஏழு இந்த நான்கு ஜீவன்கள் ஏழு சபையின் தூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது These four beasts are representative for the seven church angels. இந்த நான்கு ஜீவன்களும் ஏழு சபையினுடைய தூதர்களுக்கு அழைக்கும் தூதர்களாக இருந்தது. God is not calling the people come and see, but the beasts are calling the people come and see. தேவன் வந்து வாருங்கள் என்று கூப்பிடல. தேவன் கூப்பிட்டார்கள் இருக்கா? முதல் முத்திரை ஒழித்து போது தேவன் வந்து வாருங்கள் கூப்பிட்டாரா இல்ல? ஜீவன் தான் கூப்பிட்டது. The beasts are the ministers. ministering angels of god hallelujah hallelujah மிருகங்கள் என்பது இந்த ஜீவன்கள் என்பது ஊழியம் செய்யக்கூடிய தூதர்களாக இருக்குது they are representative for the seven church angels அந்த நான்கு ஜீவன்களும் ஏழு சபையினுடைய தூதர்களுக்கு அடையாளம் this is the type of the seven church angels ஏழு சபையின் தூதர்களுக்கு அவைகள் அடையாளமாக இருக்குது தேவன் கூப்பிடவில்லை god did not call but the beasts are calling அவ ஜீவன்கள் தான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது hallelujah praise god amen After finishing the seven churches, yes, ஏழு சபை காலங்கள் முடிந்த பிறகு what is happening? அங்கே என்ன நடக்குது பாருங்கள்
In the book of Revelation chapter 3, 7 churches is finished. ஏழு சபை காலங்களிலே வெளிப்படுத்த மூணாம் அதிகாரத்தை ஏழு சபை காலங்கள் முடிந்து விடுகிறது. Is it right? Amen. The fourth chapter, நாலாம் அதிகாரம் verse 1, 4:1 பாருங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டே, முன்னே கால சத்தம் போல என்னுடைய பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியது உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அருள் அப்படியே சொல்லி. See, after this I looked, and behold, a door was opened in heaven, and the first voice which I heard was as it were of a trumpet talking with me, which said, Come up hither, and I will show thee the things which must be hereafter. Again a sound, again a voice from heaven says, Come up hither, and John. யோனை பார்த்து ஒரு சத்தம் சொல்றது, இங்கே ஏறி வா என்று ஒரு சத்தம் சொல்றது. This is not the voice of the beasts. இது மிருகங்களின், இது ஜீவன்களின் சத்தம் அல்ல. This sound comes from heaven. இது எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து. Who is in heaven? பரலோகத்தில் யார் இருக்கிறார்? Jesus, God. God is in heaven. So, ஆகவே சத்தம் பரலோகத்திலிருந்து வந்துச்சுன்னா இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். யோவானை பார்த்து இங்கே ஏறி வா என்று சொல்றது. யோவான் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான் என்பதை அறிவோம். We are known that John is the type to the bride. After finishing the seven church age, இவைகளுக்கு பின்பு, after this means, after the seven church ages, ஏழு சபை காலங்களுக்கு பிறகு, sound came from heaven, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இங்கே ஏறி வா. ஏழு சபை காலம் முடிந்த பிறகு ஏழு முத்திரை திறக்கப்படும் போது, ஏழு முத்திரை திறக்கப்படும் போது வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, இங்கே ஏறி வா என்று சொல்லி. ஏழு முத்திரை திறந்த பிறகு இங்கே ஏறி வா அப்படின்னா எப்படி ஏறி வர்றது? ஒருத்தர் மாடியில் இருந்துகிட்டு கீழே இருக்கிறால பார்த்து இங்கே ஏறி வானா எப்படி வர முடியும்? படிக்கிட்டி இருந்தால் ஏறி வரலாம், படி இருந்தால் ஏறி வரலாம். படி இல்லாவிட்டால் ஒரு ஏணி ஏதாவது போடணும். சும்மா கீழே படி இல்லை, ஏணி இல்லை அப்படின்ற இடத்துல ஏறி வானு எப்படி சொல்ல முடியும்? கனெக்ஷனே இல்லாத இடத்துல எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஏதோ இருக்க வேண்டும் அங்கே. அப்போ இங்கே ஏறிவான் தேவன் சொல்றாரு, சும்மா சொல்லுவார் அவரு? காரணம் இல்லாமல் சொல்லுவாரா? அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. இங்கே ஏறிவான் மேலேருந்து கூப்பிட்றாருன்னா, அப்போ பரலோகத்திலிருந்து பூமியில் இருக்கிற மனவாட்டியை பார்த்து கூப்பிட்றாருன்னா, அப்போ ஏறி எப்படி வர முடியும் பரலோகத்துக்கு? நம்மளை இப்போ ஏறிவானா எப்படி வர முடியும் அப்படி சொல்றாருன்னா, தேவன் காரணம் இல்லாமல் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் காரணத்தோடு தான் சொல்லுவார். அமேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பரலோகத்திலிருந்து ஏறி வர்றதுக்கு ஏதோ ஒரு ஏணியை அவர் இறக்கியிருக்காரு. அல்லேலூயா. That is the seven seals. Hallelujah. When God say unto John, come up hither, how can he come up there? How can he go there without any ladder or any steps to heaven? So God sent the steps, a ladder from heaven, the seven seals message. Hallelujah. After the seven church ages. ஏழு சபை காலங்கள் முடிந்த பிறகு தேவன் பரலோகத்திலிருந்து ஏனியை அனுப்பியிருக்கு. ஏழு சபை காலம் முடிஞ்ச பிறகு ஏனி அனுப்பி ஜாக்கப்ஸ் லேடர், தட் இஸ் கால்ட் த ஜாக்கப்ஸ் லேடர், த செவன் சர்ச் செவன் சீட்ஸ். த செவன் சீட்ஸ் இஸ் த ஜாக்கப்ஸ் லேடர். ஏழு முத்திரைகள் தான் யாக்கோபின் ஏணி. ஏழு சபை காலம் முடிந்த பிறகு பரலோகத்திலிருந்து ஒரு ஏனி இறக்கிட்டாரு, அதுதான் ஏழு முத்திரை. அருள் யாக்கோ. This is the ladder. இதுதான் ஏணி. மேலேருந்து ஒரு ஏரியை போட்டு ஏறி வா, படைஞ்சு ஏறி வந்துடலாம். ஏரியை போடாமல் இங்கே ஏறிவானே முட்டை மாடியில் எப்படி வர முடியும்? வர முடியாது. அப்போ தேவன் சொல்கிறாரு, ஒரு ஏரியை போட்டாங்க, அது ஜாக்கப்ஸ் லேடர், தட்ஸ் த க்ளவுட். அதில் ஏழு ஸ்டெப் இருக்குது. அந்த யாக்கோபின் ஏரியில் என்ன இருக்குது? ஏழு ஸ்டெப் இருக்குது. தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறவரும் தான். இதில் இந்த க்ளவுடில் செவன் ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. தேர் வேர் செவன் ஏஞ்சல்ஸ் இன் த க்ளவுட், செவன் ஸ்டெப்ஸ் இந்த ஜாக்கப்ஸ் லேடர், யாக்கோபின் ஏரியில் ஏழு ஸ்டெப். காட் புட் தட் லேடர், the seven seals to the earth, and said unto John, come up hither through the ladder. Hallelujah. Praise God. Glory. Devan Yohanukku the yeniyai paralogathirundu irakki yelu sabai kaalangal mudindha piragu ivaigalukku pinbu endral ivaigalukku yelu sabai kaalangal mudindha piragu devan paralogathirundu or yeniyai irakki yelu mudrayini yeniyai irakki adilirundu yohanaiye manavaattiye paathu inge yeri vaa endru solgiraar. Praise God. Glory.
அந்த ஏரியின் மூலமாக நாம் என்ன செய்யலாம், ஏரி பரலோகத்துக்கு செல்லலாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். அந்த ஏரி மூலமாக நம்ம ப்ரைஸ் காட். அப்போ இதிலிருந்து விஷயம் என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு இதிலிருந்து விஷய காரியம் என்னன்னா, வந்து பார். ஜீவன்கள் என்ன சொல்லுது, வந்து பார். எங்க போய், எதுக்கு, எதை போய் வந்து பார்க்கணும், எதை பார்க்கணும், விச் விச் ஷுட் பி சி, எதை நாம் பார்க்க வேண்டும். முதல் வருகையிலே வந்து அவர்கள் எதை பார்க்க விரும்பினார்கள், த பிளேஸ் த ஜீசஸ் வேர் அபோ, இயேசு தங்கி இருந்த இடத்தை முதல் வருகையிலே பார்க்க விரும்பினார்கள். ரபி, நீர் எங்கே இருக்கிறீர், நீர் தங்கும் இடத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இயேசு சொன்னார், வந்து பார் என்று சொன்னார். அதே போல இப்பொழுது இரண்டாவது வகையிலே ஜீவன்கள் சொல்லுகிறது, வந்து பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்பதை இப்பொழுது வந்து பார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. The creature saying that, come and see that, where is Jesus abode in this second coming. இந்த இரண்டாவது வகையிலே இயேசு எங்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் வந்து பார் என்று சொல்லுங்கள். அந்த ஜீவன்கள் அழைப்பை கேட்டு நாம் போய் அங்கே பார்க்க போனோம்னால், அந்த ஜீவன்கள் அழைப்பை கேட்டு நாம் பார்க்க போனா, வந்து பார் சொல்லி பார்க்க போனா, அங்க உள்ள போறோம்னு சொல்லுது மேல வா அப்படின்னு சொல்லுது. ஹல்லேலூயா. வந்து பாருன்னு சொல்லுது, இப்ப என்ன சொல்லுது, மேல ஏறு. ஏன்னா கீழே இருந்தா நீ ஏசு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. You cannot see when you be in the bottom. So you should come and see, then you should come up. இதை நீ வந்து பார்க்கணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும், நீ மேலே ஏறி போய் பார்க்கணும். அப்பதான் தெரியும் ஏசு எங்க இருக்கிறார் என்பது உனக்கு தெரியும். Book of Revelation chapter 21 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 9:9 பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கடைசிகளுடைய இந்த ஏழு தூதர் ஒருவன் இடத்துக்கு வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான பெரிய பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்தை இறங்கி வருவது எனக்கு காண்பித்தான். ஆமென். இப்போ பாருங்க verse 9. And there came unto me one of the seven angels which had the seven vials full of the seven last plagues, and talked with me saying, come hither. பாருங்க, இது ஏழு கிரசத்தியோட ஏழாம் தூதர் என்ன சொல்றாரு, he said, what he said, come hither, இங்கே இங்கே வாங்க, இங்கே வா, இங்கே வா. I will show you the bride, the Lamb's wife. Hallelujah, praise the Lord. The wife of Jesus, wife of the Lamb. ஆட்டுக்குட்டியானவர் மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காட்டுகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பாருங்க, பெரிய உயரமான ஒரு பரலோகத்தின் மேலே ஆவி கொண்டு போய் தேவனை மகிமடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்திற்கு இறங்குவதை காண்பித்தான். He showed him the city that dwell, that came from heaven. பரலோகத்திலிருந்து அந்த நகரத்தை காட்டினார். Jesus. First he said, I will show you a bride. முதலாவது ஒரு நான் மனவாட்டியை காட்டுறேன்னு சொன்னார். பட் ஹீ சா த ஹோலி சிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த நகரத்து, ஒரு பரிசுத்த நகரம், ஒரு நகரம் இறங்கி வருகிறத பார்த்தார். ஜான் சா த சிட்டி, பட் ஏஞ்சல் டோல்ட் ஹிம், ஐ வில் ஷோ யூ த பிரைட், நான் மனவாட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாட் இஸ் திஸ், அப்படி என்ன, வாட் இஸ் த எனி கான்ட்ரடிக்ஷன், ஏதாவது முரண்பாடு இருந்ததா, நோ இல்லை. த டூ திங்ஸ் ஆர் சேம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். City and the bride is one. Hallelujah. நகரமும் அந்த மனிதனும் ஒன்றுதான். நகரமும் மனிதனும் ஒன்று. சிட்டி அண்ட் த மேன் ஆர் ஒன். நகரமும் மனிதனும் ஒன்று. எப்படி இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தில் பார்க்கிறோம், அமெரிக்கா அந்த நாட்டுக்கு, the name of the country is America. That is a man's name. அமெரிக்கா என்பது என்னது, ஒரு மனிதனுடைய பேர். அமெரிக்கா கண்டுபிடித்த ஒரு மனிதனுடைய பேர் தான் அது அமெரிக்கா என்று சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ மனிதனுடைய பேர் யாருக்கு இருக்குது, நகரத்துக்கு. நகரம் தான் மனிதன், மனிதன் தான் நகரம். காந்திபுரம் ஒரு இடத்துக்கு பேர் யார் பேர் வச்சிருக்காங்க, காந்திபுரம்னு வச்சிருக்காங்கல்ல. இப்போ காந்திபுரம்ன்றது ஒரு இடமா, காந்தின்றது இடமா, இல்லை ஒரு மனிதன்,
மனிதன் பேரை யார் வச்சிருக்காங்க? ஒரு இடத்து வச்சிருக்காங்க. அப்போ இடமும் மனிதனும் ஒன்றுதான். அண்ணாநகர், அண்ணாநகர்னு பேர் வச்சிருக்காங்க. அண்ணா பேரை வச்சு நகரம் அண்ணாநகர். அப்போ மனிதனுடைய பேர் தான் யாருக்கு வருது? நகரத்துக்கு வருது. ஆண்கள் பேர் வச்சிருக்காங்க. அதுபோல் பெண்கள் பேர் வச்சிருக்காங்கல்ல, ஆண்கள் பேர். இப்போ பிரைடு யார்? உமன். பிரைட் இஸ் உமன். இன் சம் பிளேசஸ், சில இடங்களிலே தே புட் உமன்ஸ் நேம் டு த சிட்டி, டு த கண்ட்ரி. பெண்கள் பேரை இடத்துக்கு வச்சிருக்காங்க. சோஃபியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு ஐரோப்பாவில், ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு பேர் என்னது? சோஃபியா அப்படின்னு பேர். ஒரு பெண்ணுடைய பேரை ஊருக்கு வச்சிருக்காங்க. ஊருடைய பேரை யாருக்கு வச்சிருக்காங்க? பெண்ணுக்கு, பெண்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆகவே சிட்டி இஸ் த பிரைட், பிரைட் இஸ் த சிட்டி. அல்லேலூயா. நகரம் தான் மனவாட்டி, மனவாட்டி தான் நகரம். ஆகவே அவர் மனவாட்டியை காட்டுகிறேன் சொல்லி அழைத்து நகரத்தை காட்டினார் என்றால் அந்த ஃபர்ஸ்ட் இட் இஸ் த பிரைட், நெக்ஸ்ட் இஸ் த சிட்டி. முதல்ல மனவாட்டி, அப்புறம் என்னது? நகரங்கள். ஆகவே வந்து பார் அப்படின்னு சொன்னா, வந்து பாருன்னு சொல்லி யோகன் அங்கே போய் வர்றாரு. அப்புறம் சொல்லுது இல்லை மேலே போயிரு அப்படின்றாரு. ஏன்னா மேலே இருந்து பார்த்தா தான் தெரியும். சில இடத்துல ஹைட்ல இருந்து பார்த்தா தான் வியூ, வி கேன் சி த வியூ. நம்ம உயரத்துலேருந்து பார்த்தா தான் அதோடைய பார்வை நமக்கு தெரியும். அதனால தான் ஹைட்டுக்கு போ, மேலே போகணும்னு சொல்லி. மேலே ஏன் வர சொன்னார் அப்படின்னா மேலே இருந்து பார்த்தா தான் தெரியும். சரி, மேலே இருந்து பார்த்தா தெரியும்னு போய் பார்த்தா யாரை காட்டுறாரு கடைசியில்? யோவான். யோவானுக்கு அந்த அந்த இவர், அந்த தூதர் அந்த நகரத்தை காட்டுறாரு. ஆனால் என்னன்னு சொல்கிறாரு? மனவாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டார். நகரத்தை காட்டுறது சொல்லிட்டு மனவாட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டார். அப்போ நகரம் தான் மனவாட்டி பேசுகிறான். அமேன் பேசுகிறான். புக் ஆஃப் த சாம்ஸ், புக் ஆஃப் சாம்ஸ், சங்கீத புஸ்தகம் சாப்டர் 132, சங்கீதம் 132. வெர்ஸ் 13-14, வசனம் 13-14. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவன் சியோனை தெரிந்து கொண்டார். வாட் இஸ் தி ஹேபிடேஷன் ஆஃப் லார்ட் இன் தி ஃபைன் தி ஃபைனலி முடிவாக எது? சயன். சியோனுக்கு தான் தெரிஞ்சது. அதுதான் ஒரு தங்கும் இடமா. அப்போ தேவன் தங்குறதுக்கு எந்த இடம் தெரிஞ்சுக்கிட்டாரு? சியோன் தெரிஞ்சுக்கிட்டார். ஆமா, திஸ் இஸ் மை ரெஸ்ட் ஃபார் எவர். ஹalleluya. glory. வாட் காட் செட், திஸ் இஸ் ஃபார் மை ரெஸ்ட், திஸ் இஸ் தி ரெஸ்ட் ஃபார் மை எவர். இதுதான் என்னுடைய ரெஸ்டிங் பிளேஸ். காட் செட், திஸ் இஸ் மை ரெஸ்டிங் பிளேஸ். தேவனுக்கு ரெஸ்ட் எடுக்க ஆசையாக இருக்குது. நமக்குலாம் ரெஸ்ட் எடுக்க ஆசை. அக்கடான் போய் படுக்கணும், வேலையெல்லாம் செஞ்சோம், ஒரே டயர்டாக இருக்குது, இப்படா படுப்போம்னு ரெஸ்ட் எடுப்போம்னு நமக்கு ஆசையாக இருக்குது. வி லைக் டு டேக் ரெஸ்ட். நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆசையாக இருக்குது. காட் ஆல்சோ லைக் டு டேக் ரெஸ்ட் அக்கார்டிங் டு த பைபிள். பைபிள் படி தேவனும் என்ன செய்கிறார்? விரும்புகிறாரா ரெஸ்ட் எடுக்க? வேர் யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட்? அவர் எங்கே ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறார்? பெத்தே நோ நோ, பெனியேல் நோ நோ. வேர் யூ வாண்ட் டு டேக் ரெஸ்ட்? சயன். சியோனை தேர்ந்தெடுக்கிறார். சியோன்ல தான் அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்புறார். தேவன் எங்க ரெஸ்ட் எடுக்க விரும்புறாராம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் அங்கதான் ரெஸ்ட் எடுப்பேன், அந்த ரூம்ல தான் படுப்பேன், அங்க படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும், அங்க படுத்தா தான் எனக்கு பிடிக்கும், அந்த ஊர்ல தங்கினா தான் எனக்கு பிடிக்கும்ன்றாங்கல்ல. அதுமாதிரி தேவனும் சொல்றாரு, எனக்கு இங்கேதான் பிடிக்கும், இங்க படுத்தா தான் எனக்கு பிடிக்கும், அந்த ஊர்ல அங்க எல்லாம் பிடிக்காது. எந்த ஊர் பிடிக்குமா தேவனுக்கு? சியோன், சயன். தட் இஸ் மை ரெஸ்டிங் பிளேஸ். ஹியர் வில் ஐ டுவெல், இங்கே தான் நான் தங்குவேன் அப்படின்றார். ஃபார் ஐ ஹேவ் டிசைர்ட் இட், நான் அதை விரும்புகிறேன். God decided. தேவனுக்கு விருப்பம், நமக்கு தான் விருப்பம் இருக்குன்னு நினச்சா யாருக்கும் விருப்பம் இருக்கு? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். God also desires. லைக் மேன், மனுஷன் மாதிரி தேவனுக்கும் சில ஆசைகள் இருக்குது. தேவனுக்கும் ஆசைகள் இருக்கு அப்படி? ஆமாம், நமக்கு சில ஆசைகள் இருக்கும் மாதிரி தேவனுக்கும் ஆசை இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஆசை தான், இம்பார்ட்டன்ட் டிசைர் இஸ் God want to take rest in Zion. அல்லேலூயா. தேவன் சியோனிலே அவர் ஓய்வெடுக்க விரும்புகிறார். நோடி, அமேன், பிரைஸ் காட். நம்பர் 2, கோட். நவ லெட் அஸ் see what is Zion. இப்போ நம்ம பாப்போம் சியோன் என்பது என்னன்றது பாப்போம். Prophet message, Three Days in Zion, the future home message, future home செய்தி. பேரா நம்பர் 386, 366, 366 பேரா future home message. லெட் see, நாம் கவனி பார்ப்போம். இன் ஜெருசலேம்
shall be called holy. எருசலேமிலே பரிசுத்தம் என்று அழைக்கப்படும். Even everyone that is written among the living in Jerusalem, even everyone that is written among the living in Jerusalem. எருசலேமிலே எழுதப்பட்டிருக்கிற வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அங்கே இருப்பாங்க. See, learning. Wherein the Lord shall have washed away the filth of the daughter of Zion. அங்கே சியோனின் குமாரத்தியுடைய அழுக்குகளை எல்லாம் தேவன் கழுவுவார். அழுக்கெல்லாம் சியோன் குமாரத்தியுடைய அழுக்கெல்லாம் அவர் கழுவுவார். Remember, that's always the bride. Hallelujah. Glory, praise God. That's always the bride. What is always the bride? Zion. The daughter of Zion, always bride. சியோன் குமாரத்தி என்பது எப்பொழுதும் அது மனவாதியாக இருக்கிறது. And shall have purified the blood of Jerusalem. Jerusalem-இன் ரத்தத்தை சுத்தப்படுத்துவா இருப்பார். That's the remnant of the Jews plus the bride. See, யூதர்களிலே மீந்தவர்களும் அது மனவாட்டி. So what is called, what is Zion? What is the spiritual meaning of Zion? The bride, மனவாட்டி. மனவாட்டி, இ சியோன் என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? மனவாட்டி புரிஞ்சு. அப்போ சியோன்னாவே அது மனவாட்டி தான். அல்லையா, பேசலாம். ஆனால் சியோன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எவ்ரிபடி திங்கிங் தட் சயன் மீன்ஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜெர்சி இஸ்ரேல் கண்ட்ரி, இஸ்ரேல் நாட்டுடைய தலை நகரம், அதான் சியோன் நினச்சிட்டு இருக்காங்க. நோ, சயன் மீன்ஸ் பிரைட். சியோன் என்றால் என்னது? எருசலேம். எருசலேம் தான் சயன் என்றால் சியோன். பிரைட் இஸ் த சயன், மனவாட்டி தான் சியோன். எஃப். ஸோ பிரைட். ஸோ இப்போ அந்த வசனத்தை எடுத்துக்குவோம். இப்போ அதை மேட்ச் பண்ணுவோம், அந்த வசனத்தை பொருத்திக்கணும். பிரைட், திஸ் இஸ் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. இதான் கிறிஸ்துவின் மனவாட்டி. God desires to take rest in Zion forever. Hallelujah. It's God. Not some particular time. Forever. Ever, forever means the eternity, through eternity. So God want to take, God desire to take rest in the bride, in the bride, through eternity. Hallelujah. தேவன் மனவாட்டிக்குள்ளே வந்து வாசி எப்பொழுதும் தங்கி என்றென்றைக்கும் ஓய்வெடுப்பதே தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அலுலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து புரியுதா? வாட் இஸ் த அபைடிங் பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் இன் த எண்ட் டைம்? இந்த கடைசி நாளிலே எது ஜேசு கிறிஸ்து தங்கும் இடம்? த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மனவாட்டி. தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிசையர் ஆஃப் காட். அது தேவனுடைய விருப்பப்பட்ட விருப்பமான இடம். த சோசன் பிளேஸ் ஆஃப் காட். இயேசு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். Of the habitation, அது தங்குமிடமாக. அல்லேலூயா, எப்படி சொல்லலாம்? ஸோ ஆகவே வந்து பார் என்று சொன்னார்கள், ஏறி பார் என்று சொன்னார்கள். கடைசியில் ஏறி போய் பார்த்தால் அங்கே யார் இறங்கி வருவதை காட்டுகிறான்? மனவாட்டி இறங்கி வருவதை காட்டுகிறான். மனவாட்டி இறங்கி வருவார். ஜான் சாப்டர் 14, காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 14, யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம். He want to see the Father. It is enough to him. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஜீசஸ் said unto him, இயேசு அவனை பார்த்து சொன்னார், Have I been so long time with you? நான் ரொம்ப நாள் உன் கூட இல்லை. And yet as thou not known me, Philip. நான் இவ்வளவு நாள் உன்னோட இருந்துமே நீ என்ன தெரியும், இன்னும் அறிஞ்சிக்கலையே, இன்னும் எனக்கு தெரியாதா உனக்கு என்ன சொல்லிட்டான். அப்போ what is the meaning? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Whosoever seeth me, seeth the Father. இயேசுவை கண்டவர்கள் பிதாவை கண்டார். குமாரனை காண்கிறவர் பிதாவை காண்கிறார். He that see the Son, he that see the Son, seeth the Father. குமாரனை காண்கிறவன் யாரை பார்த்துருக்கான்? பிதாவை. Because nobody cannot see Father. God. Because God is invisible. He is in attributes. He is the spirit. But Son is the flesh, body. குமாரன் தான் சரீரம்.
inside the son God revealed through him kumaran mulamaga devan avaru pidavai velipaduthar amen praise god verse 20 vasana 20 paranga naan en pidavinum neengal ennilum naan ungalil irukkira annalile arivirgal jesus yes enna solranga paanga verse 20 at that day he shall know that I am in my father and he in me and I in you jesus said I am in my father naan pidavil irukkira son in the father and you in me the bride in the son son in the father the bride in the son father in the son all the three things are mixing moonru karaiku pinna irudhu ella ondru serudhu okay adhe ondru kalandu pogurudhu in the end time at last the kadaisi le moonru enna irudhu ondra irudhu so we can see father in the son that is the old testament nam pidavai kumaran ille paarkalam adhu dhaan enadhu palaiya erpaadu that is the end of the old testament seeing father through the son that is the end of the old testament kumar pidavai kumaranile kaanbadhu dhaan palaiya erpaadu what is the new testament palaiya erpaadu enadhu the same thing adhe dhaan seeing father through the son they saw jehovah they saw the god jehovah in the son jesus hallelujah பிதாவாகிய யெகோவாவை இயேசுவிலே குமாரனாகிய இயேசுவிலே அவர்கள் பார்த்தார் பிதாவாகிய யெகோவாவை குமாரனாகிய இயேசுவிலே பார்த்தார் W of God அதன் மூலம் தேவன் இயேசு of God அதன் மூலம் தேவன் இயேசு இந்த சரீரத்திலே வெளிப்பட்டார் the body of Jesus was son இயேசுவின் சரீரம் குமாரனாக இருந்தது but the spirit inside in Jesus is the father ஆனால் இயேசுக்குள்ள இருந்த ஆவியானது பிதாவாக இருந்தது This is the end of the old testament. பழைய ஏற்பாட்டின் முடிவு. In the end time, we can see Father through the Son. இப்பொழுது now also இப்பொழுதும் கூட நாம் பிதாவை குமாரன் மூலமாக பார்க்கலாம். Who is the Father now? இப்பொழுது பிதா யார்? Jesus. Jesus is the Father. Jesus is the Father today. Jesus is the Lord Jehovah today. Hallelujah. Yes, Lord. Yes, தான் பிதாவா. Yes, தான் யெகோவாவாக இருக்கிறார் இந்த கடைசியில். We can see Jesus. We can see Father. We can see Jehovah through the Son. And the Pidavagi Yesuvai Kumaranam Pakkalam. Who is the Son today? Ippozhudhu mudivile indha kadaisi naalile Kumaran yaar? The Bride of Christ. Hallelujah. Glory. Ippozhudhu manavatti thaan ippozhudhu enna vaayirukkaal? Avar Kumaranaga irukkaar. Hallelujah. Agave indraki indraki Pidavagi Yesuvai Kumaranagiya manavattiyile nanga. So ippozhudhu Pidha enge thangi irukkaar? In the creation and in the end time where father dwells where jesus dwells in the end time in the creation only yes inge vaasam pannugiraar come and see god said come and see if devan solla vandu paarunnu solli if we go and see again he will say come up here namu poi paaka pora avaru marubadi enna solvar mele va appdi varu come up in the revelation hallelujah come up the hill that is the revelation velippada ye malaki va வெளிப்பாடாகிய மலையில் ஏறு அப்படின்னு சொல்லுங்க மேலே ஏறி பார்த்தா வி கேன் சி த பிரைட் அல் போலீஸ் நம்ம போய் யாரை பார்க்கலாம் நம்ம மனவாட்டியை பார்க்கலாம் ஆகவே அருமையான சோழர் சொல்லே இந்த கடைசி நாளிலே நம்ம இதை தெரிஞ்சிடும் அதனால் இந்த கடைசி நாளிலே நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்து நல்லா படித்து பார்க்கணும் வந்து பார் அப்படின்ற போய் படித்து பார் தேவன் சொல்றார் காட் சேஸ் த கமன் ரீட் த பைபிள் கமன் ரீட் த மெசேஜ் கமன் ஹியர் த மெசேஜ் கமன் லீவ் த மெசேஜ் வந்து பாரு நல்ல பைபிளை படிச்சு பாருங்க தேவன் சொன்னார் அப்போ உனக்கு தெரியும் வெளிப்பாடு தெரியும் எஸ் எங்க இருக்கிறார் எங்க தங்கி இருக்கிறார்ங்கிற வெளிப்பாடு நீ தெரிஞ்சிக்கலாம் come and see read the bible come and read the message then you will find out that where christ is dwells hallelujah பைபிள் செய்தி நல்லா படிச்சு பாரு அப்போ உனக்கு இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரோ நல்லா தெரியும் வந்து பாரு சபைக்கு வந்து பாரு செய்தியை வந்து பாரு செய்தியை நல்லா கேட்டு பாரு செய்தியை படிச்சு பாரு வார்த்தையில ஜீவிச்சு பாரு அப்பொழுது உனக்கு தெரியும் இந்த கடைசி நாளிலே இயேசு இப்பொழுது எங்க இருக்கிறார் என்ன அவங்களுடைய ஆசை தான் வாட் இஸ் தேர் டிசைர் த டிசைபிள் ஆஃப் ஜான்ஸ் டிசைர் வாட் இஸ் ரபி வி வாண்ட் டு ரபாய் வி வாண்ட் டு சீ த பிளேஸ் தட் வேர் யூ டுவெல் நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க இடத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதே போல வி ஆர் வெரி ஈகர் டு சீ வி ஈகர் டு சீ தட் வேர் கிரைஸ்ட் டுவெல்ஸ் இன் தி சென்டர் அக்கார்டிங் த்ரூ த ரெவலேஷன் அக்கார்டிங் டு த ரெவலேஷன் Jesus is abode in the end time
இன் தி பாடி ஆஃப் பிரைட் ஆஃப் கிறிஸ்ட் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து கிறிஸ்தனுடைய மனவாட்டிக்குள்ளே அவர் இருக்கிறார் நம்பர் 1 ஃபைனலி நம்பர் 1 முடிவாக நம்பர் 1 the future home says செய்தி இந்த தலைப்பு the future home message பேர நம்பர் 1 தான் பட் நவ இட் ஹஸ் கோ த்ரூ தி பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இப்பொழுது பூமியானது அக்கிரி ஞானஸ்தானத்துக்குள்ளே செல்ல வேண்டும் ஹோலி ஃபயர் ஃப்ரம் God தேவனுடைய பரிசுத்த அக்கினி which cleanses the earth cleanses the earth and the heavens around it அது பூமியையும் பரலோகத்தை சுற்றி எல்லாவற்றையும் அது சுத்திகரிக்கிறது என்று சொல்றார் தென் வெரும் இட் இஸ் பர்ச்சேஸ்டு சோ தட் த ரிடீம்டு கேன் லிவ் ஆன் இட் அது விலைக்கு வாங்கப்பட்டது மீட்கப்பட்டவர்கள் அதிலே குடியிருக்கலாம் ஜீவிக்கலாம் லிவ் இன் இட் இஸ் இன் பீஸ் அதில் சமாதானத்தோடு அவர்கள் வாழலாம் புதிய சில புதிய நகரத்தில் மகிழ்ச்சியோடு வாழலாம் Notice the baptism of fire is to cleanse it from sin, from sickness, from diseases, germs, from sinners, from the devil, and all his groups. In the parishuddhavinudaiya gyanasthanamanadu nammai paavathilirundum noyilirundum pisasugalilirundum krimigalilirundum vyadhigalilirundum ellavattilirundum nammai suddhigirikkirathu. He is to be cast out into the lake of fire. And the pisasu kadaisiyile avan akkini gandhavum irundha kadalile avan thallappiduvaan. Holy fire from God. அக்கினி பரலோகத்திலிருந்து comes down from God தேவனுடன் தேவனிடத்தில் இறங்கி வருகிறது out of heaven and burns it up அது எல்லாத்தையும் எரிச்சு போடுது என்று holy fire from God spiritually the holy fire from God what is fire the fire is the pillar of fire இப்பொழுது அக்கினி என்பது என்னது pillar of fire அக்கினி என்பது நெருப்பு அக்கினி வளையம் நெருப்பு வளையம் எஸ்திரி pillar of fire அதான் த ஃபயர் ஃப்ரம் ஹோலி ஃபயர் ஃப்ரம் காட் த பில்லர் ஆஃப் ஃபயர் நவ் பிகம்ஸ் த பில்லர் ஆஃப் கிளவுட் ஹல்லேலூயா இப்போ பில்லர் ஆஃப் ஃபயர் என்னவோ மாறிடுச்சு பில்லர் பிகம்ஸ் பில்லர் ஆஃப் கிளவுட் த ஹோலி ஃபயர் கிளவுட் ஃப்ரம் காட் கேம் டவுன் ஃப்ரம் ஹெவன் ஸ்பிரிச்சுவலி அவகிரி அது பரலோகத்துக்கு அக்கினியானது பொழுது இறங்கி வந்தது இதுதான் நம்ம என்ன செய்யுது இன்னைக்கு சுத்தி and burns it now to make it ready for God to dwell in devanantha devanukku thangiradhukku adha enna pannudha ena devan kadachila enga thanga poraara sionile manavattile sionile thanga poraara paanga edu for God in the new world that is to come varapogira pudhiya ulagathile devan he is to dwell in the earth hallelujah pudhiya ulagathile varapogira bhoomiyil devan paralogathil thanga mattar God will not dwell into forever not in heaven he wanted he desired to dwell live in the earth avaru paralogathile irukku naasa pada mattara avaru kadasiyila enga thappara at last he will come to the earth and dwell see ange inge dhaan avaru panniraa because you say ena neenga sollalam neenga solreenga God he dwells in the human heart devan yerthile or manidha irukkudha endraale appdi neenga sollalam but anal He and the bride becomes one. Hallelujah. Sorry. Praise God. See. Parna. He and the bride becomes one. As Jesus said, I and my father are one. Yes, eppadi naanum pidavum ondra irukkumnu sonnaro, adhe pole avarum avare manavaattiyum onna. And they go to their home in the new world. Hallelujah. Pudhiya ulagathile avargal avare veettukku selvaar. Priyamanukale. Hallelujah. Yes. In the end time, in the creation of life, where God is abiding, in the creation of life, Devan enga thangikondirukkira, he is abiding in the bride of Christ, the holy city, comes from heaven, paralogathil irangi vara parishuddha nagaram, agiya spiritually, avikira vidhathile irangi varugira parishuddha nagaram agiya manavattile, in the theophany bodies of the bride, இந்த பாடி ஆஃப் பிரைட் மனவாட்டி செல்றது தேவன் தங்கி இப்போ எங்க தேவன் இருக்கிறார் அந்த கடைசியில் பிரைடுக்குள்ள இருக்கிறார் ஒவ்வொரு பிரைடுக்குள்ளையும் தேவன் இருக்கிறார் அல்லேலூயா பிரைஸ் காட் தேவனுடைய பரிபூரணம் இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு மனவாட்டிக்குள்ளும் இருக்கிறது ஆகவே இந்த மனவாட்டி செய்தி இந்த ஏழு முத்திரை செய்தி யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஸ்தாபனத்தை விட்டு உலகத்தை விட்டு அவர்கள் வெளியே வர செய்தி தேவனை வந்து பார் என்று சொல்லுகிறார் வந்து வெளிப்பாடை பார் வந்து புஸ்தகத்தை பார் வந்து பைபிளை பார் வந்து செய்தியை பார் செய்தியை பார்க்கும்போது செய்தி அவர்களை மேலே தூக்கிப்பட்டு செல்வது the message will lift them when they come and see the message when they come and see the message will lift them to
செய்தியவர்களை மேலே கொண்டு செல்லும். Then through the revelation, வெளிப்பாட்டின் மூலமாக they can see the place that where Jesus dwells in the end time, where Jesus abode in the end time. Jesus in the bride in the end time. He will be in the bride forever and ever. Infinity. There is no end. As Father dwells in Jesus. எப்படி பிதா இயேசு இருந்தார். அங்கே Jesus is here. Jesus is in the bride. All things are possible. Hallelujah. Let us stand and pray. இயேசு இப்பொழுது இங்கே இருக்கிறார். இயேசு மனவாட்டிக்குள் இருக்கிறார். இயேசு சியோனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவிக்குரிய செல்வம் இன்றைக்கு மனவாட்டிக்கு இறங்கி வந்திருக்கிறது. ஆகவே தேவன் மனவாட்டியில் இருக்கிறார். இயேசு இப்பொழுது இங்கு தான் இருக்கிறார். மனவாட்டிக்குள் இருக்கிறார். அதுதான் அவருடைய தங்குமிடம். That is the place of his abode. அதுதான் அவர் தங்குமிடமாக இருக்கிறது. The dwelling place. His desire is fulfilled in the end time. Hallelujah. அவருடைய ஆசையானது இந்த கடைசி நாளிலே நிறைவேறி இருக்கிறது. Through the coming of Christ. மனவாட்டிக்குள் இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise God. Hallelujah. ஸ்தோத்திரங்களே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி. ஜெபிக்கிறோம்.
சார் நான்டோரே இதோ சாமுக்காக ஜெபிக்கிறோம் மகனை பத்திரமா நீர் அழைத்து செல்லும்படி ஜெபிக்கிறோம் அது சில அழைத்து சென்று பீரங்க நம்புகிறது தான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிரதர் டேனிக்காக ஜெபிக்கிறோம் மகனுக்கு அந்த அந்த கோவிட் டெஸ்டில் ஆண்டவரே எந்த விதமான ஒரு தீமை ஏற்படாமல் தேவன் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ பிரேமா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு இந்த தலை சுத்தல் மயக்கம் வாந்தி மற்ற சுகவீனங்களிலிருந்து அவனை காத்து நல்ல சுகந்தந்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறது தாவே நீங்கள் காத்துக்கொள்ளாண்டவரை உங்களுக்கு நன்றிச்சரும் ஆஸ்பத்திரி நீர் ஆசிரியத்து பாதுகாத்து எந்த பாதிப்பு இல்லாமல் அவர்களை காத்துக்கொள்ளும் டாக்டரை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் உதவி செய்யாண்டவரே அதுபோல் ஆண்டவரே உங்களுக்கு நன்றிச்சரும் சவன் ஜிம்முக்காக ஜெபிக்கிறோம் மகனை நீர் காத்துக்கொண்டு மகனுக்கு எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவரே மகனை நீர் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறாண்டவரே உங்களுக்கு நன்றிச்சரத்துக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே ஏதோ ராஜ் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு இருக்கிற ஃபிட்ஸில் இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு நெஞ்சு அல்சர் பண்ணுற எல்லா பெயின்களும் சுகனும் நீ நீக்கி சபையிலுக்கு விசுவாசிகள் எல்லாரையும் ஆசிரியர் ஆண்டவரே எங்கள் எல்லாரும் எங்கள் குடும்பத்தையும் சபை ஆவிக்குரிய குடும்பத்தையும் சபையை விசுவாசி எல்லாரையும் காத்து எல்லாருடைய நோய் நொடிகளுக்கு பாருங்க உங்களுக்கு நன்றி எங்களை காத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ஐ தேங்க்ஸ் யூ ஃபார் தட் யூ ஆர் கீப்பிங் சேஃப் உங்களுக்கு நன்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் ஐ ஆஸ்க் திஸ் திங்ஸ் இன் ஜீசஸ் நேம் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மே காட் பிளெஸ் யூ